யோக கலை மதம் அல்லது அரசியல் சார்ந்தது அல்ல என்றும் அது ஒரு அறிவியல் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரம்பரியம் மிக்க யோகா கலை உடலுக்கும் மனதிற்கும் ஒருமித்த கட்டுப்பாட்டை அறிவியல் பூர்வமாக நிலைநிறுத்துவதால் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சி காரணமாக யோகா கலை ஐநா சபையால் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கடைபிடிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அன்றைய தினம் மட்டுமின்றி வாழ்க்கை முழுவதும் யோகா பயிற்சியை மேற்கொண்டால் உடல் உபாதைகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ முடியும் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி கொண்டாடும் எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த விழா பிரார்த்தனை, தியானம் மற்றும் நமது நல்ல ஆற்றலை பெருக்கிக் கொள்ள நல்ல சந்தர்ப்பம். நம்ம எல்லாரின் வாழ்க்கையும் தொடர்ந்து நல்ல உற்சாகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல செயல்கள் இருக்க வேண்டும். இஷா யோகா மையத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொண்டாடும் இந்த விழாவை நடத்தும் நம் சத்குரு அவர்களே பாராட்டுகிறேன். இதன் மூலம் அவர் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை பரப்புகிறார். சர்வதேய தாய்மொழி தினத்திற்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவபெருமான் போதித்த மகிழ்ச்சிதான் உலகிற்கு தற்போது அதிகம் தேவைப்படுவதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். இந்தியாவின் பாரம்பரியமிக்க கலாச்சாரம் வலுவாக இருப்பதால்தான் பல்வேறு படையெடுப்புகளுக்கு பிறகும் நாடு சிதையாமல் இருப்பதாக கூறிய அவர், இத்தகைய பழமை வாய்ந்த நமது கலாச்சாரத்தை தொடர்ந்து பேணிக்காப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றார். மக்களிடம் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்றும், அனைவரும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார். And we also belong to a great culture and civilization, not only India. We believe in the basic philosophy of Vasudhaika Kutumbakam. The entire world is one family. The only culture, the only civilization which speaks in this language is Indian civilization, Bharatiya Nagarikata. No other nation speaks like this. We want the well-being of everybody. We don't want to discriminate people. And we want everybody to live in peace and harmony. Peace is the prerequisite for progress. If you have tension, you cannot pay attention. Peace is very important. Here is a peace giver. இந்த நிகழ்ச்சியில் ஹிமாச்சல பிரதேச ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா, மத்திய அமைச்சர்கள் கஜேந்திர சிங் ஷெகாவத், அஸ்வினி குமார் சௌபே, தமிழக அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ் பி வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனா்.